தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவின் இளைஞரணி துணைச் செயலாளர்களாக ஜோயல், ரகுபதி, இளையராஜா உள்ளிட்ட 9 பேர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிரணி தலைவராக விஜயா தாயன்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். கனிமொழி வகித்து வந்த மகளிரணி செயலாளர் பதவி முன்னாள் எம்பி ஹெலன் டேவிட்சனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மகளிரணி இணைச் செயலாளராக குமரி விஜயகுமாரும், மகளிரணி துணைச் செயலாளர்களாக பவானி ராஜேந்திரன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முல்லை பெரியார் அணையின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்தக்கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த ஜோ ஜோசப் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அணையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையத்தின் விதிமுறைகள் உள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இவரு தான் கிராமத்துல ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்க கிராமத்திலயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதன்படி கடந்த 2010-11 பாசன ஆண்டிற்கு பிறகு பாதுகாப்பு ஆய்வுகள் அணையில் நடத்தப்படவில்லை என்று புகார் கூறியுள்ளார். எனவே முல்லை பெரியார் அணையின் பாதுகாப்பு ஆய்வை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் செய்ய மேற்பார்வை குழுவிற்கு உத்தரவிட வேண்டும் என அவர் மனுவில் கோரியுள்ளார். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கூட்டுச்சதி உள்ளதா என்பதை மதுரை மாவட்ட நீதிமன்றமே முடிவெடுக்கலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேர் மீதும் கூட்டுச்சதி பிரிவில் வழக்குகளை பதிவு செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ அமைப்பு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதி இளங்கோவன் தீர்ப்பு வழங்கினார். அதில் தற்போது வரை விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலம் சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகை தடய அறிவியல் முடிவுகளின் அடிப்படையில் தேவையான சட்ட பிரிவுகளை சேர்ப்பதற்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். நெல்லையில் மாநகராட்சி எச்சரித்த பின்னரும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை உரிமையாளர்கள் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாநகராட்சி பகுதி சாலையில் படுத்து கிடக்கும் மாடுகளால் தொடர் விபத்துக்கள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. இதையடுத்து சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து ஏலம் விடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தபோதும் மாடுகள் சாலையில் படுப்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது. சாலைகளை அடைத்துக் கொண்டு மாடுகள் நிற்பதால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் மாடுகளை ஏலம் விடுவதுடன் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.